இன்றைய முக்கிய செய்திகள். டான்சேனியாவில் இருந்து டெல்லி வந்த பயணிக்கு ஓமைக்ரான் தொற்று உறுதியான மேலும் 17 பேரின் மாதிரிகள் பகுப்பாய்வு. வலுவிழந்து மேற்கு வங்கம் நோக்கி நகர்கிறது ஜாவத் புயல். ஒடிஷாவில் பலத்த காற்றுடன் கனமழை. மதுரை அருகே தண்ணீரில் மிதக்கும் 2000 குடியிருப்புகள். போடி மலைப்பகுதியில் மீண்டும் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிப்பு. பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கார்களை தினகரன் கட்சியினர் முற்றுகை. காலணிகள் வீசப்பட்டதாக போலீசில் அதிமுக புகார். வணக்கம். வணக்கம். டெல்லியில் ஒருவருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதியானதை அடுத்து இந்தியாவில் இந்த கொரோனா உருமாற்ற வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒமைக்ரான் 38 நாடுகளுக்கு பரவியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒமைக்ரான் பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனை நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதலாவதாக பெங்களூரில் இருவருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது. அவர்களில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மருத்துவரான மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் ஜிம்பாப்வேயிலிருந்து வந்த 72 வயது வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரிலிருந்து மும்பை வந்த 33 வயது இளைஞருக்கும் ஒமைக்ரான் தொற்று உறுதியானது. தான்சானியா நாட்டிலிருந்து மும்பை தாராவி வந்துள்ள மற்றொருவருக்கு தொற்று உறுதியானதால் ஒமைக்ரான் பாதிப்பா என்று கண்டறிய அவரது மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மும்பை மேயர் திரு கிஷோரி பட்னேகர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தான்சானியாவிலிருந்து சில தினங்களுக்கு முன் டெல்லி வந்தவருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்தியாவில் ஒமைக்ரான் பாதிப்பு 5 அதிகரித்துள்ளது. அவருக்கு லோக் நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின், கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட மேலும் 17 விமான பயணிகளின் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் நாட்டில் தகுதி உள்ளவர்களில் 50% பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், ஒமைக்ரான் குறித்து பதற்றம் அடைய வேண்டியதில்லை என்றார். இப்போ வந்து ஒமிக்ரான் ஒரு பதட்டம் அடைய வேண்டியதில்லை. 2 நபர்கள் கன்னியாகுமரியிலும், 1 நபர் திருச்சியிலையும், 3 நபர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இன்னைக்கு யாருக்குமே அறிகுறி இல்லாமல் நல்ல முறையில் இருக்காங்க. இவர்களெல்லாம் கொரோனா பாசிட்டிவ். இதை ஒமிக்ரான் பாசிட்டிவ் என்று தவறுதலாக வலைதளத்தை சொல்ல வேண்டாம். நம்ம நோய் தொற்று உறுதி செய்யும் லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 0.07, தட் இஸ் 100 பேரை டெஸ்ட் பண்ணால் ஒருத்தருக்கோட கம்மியாக தான் தற்பொழுது பதிவாகுது. கொரோனா தொற்றை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிக்கப்படுவதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தொற்று பாதித்தவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களும் கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார். வங்கக்கடலில் உருவான ஜாவத் புயல் வலுவிழந்த நிலையில் ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மத்திய வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியது. ஜாவத் என பெயரிடப்பட்ட அந்த புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா மாநிலம் புரி, கட்டாக் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. ஜாவத் புயல் காரணமாக மேற்குவங்க மாநிலம் ஹவுரா, மிட்னாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் ஹவுராவில் கங்கை நதிக்கரையில் இயக்கப்படும் படகு சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலம் புரி அருகே நிலை கொண்டுள்ள இந்த புயல் இன்னும் சற்று நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வடக்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்க கரையை நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாகர்கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்தது. தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், குமரி மாவட்டங்களில் இடியுடன் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை அருகே 2000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் போடி மலைப்பாதையில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. பல இடங்களில் வெள்ள நீர் வடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனேக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 16,000 கனஅடி நீர் வருவதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் கிராமத்தில் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குடிசை வீடுகளை சுற்றி குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடைமைகளை இழந்து அப்பகுதியினர் தவித்து வருகின்றனர். தண்ணீரோடு கழிவு நீரும் கலப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை எப்போ வருதுங்களோ அப்போ அன்னைக்கு போகலாமே இதே மாதிரியே நாங்கள் சிதறத்தை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சுற்றியும் இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நாலா பக்கம் காமன் சேவர் இருக்குங்க சார். தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. எல்லாம் ஊர் ஃபுல்லாமே தண்ணி இப்படி தான் நிற்குது. மழை வரப்பெல்லாம் இப்படியே தாங்க தண்ணி வருது. குழந்தைங்கெல்லாம் இருக்கிறாங்க, தண்ணி மாந்து வந்து வடி வடி மூணு மணியிலேருந்து தண்ணி மாந்து வந்து ஓத்துறங்க. தோகம் திருப்பரங்குன்றம் அடுத்த அவனியாபுரத்தில் பெரியசாமி நகர் உட்பட பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. வெள்ள நீர் வடியாததால் 2000 வீடுகளைச் சேர்ந்தவர்கள் அவசர தேவைக்கு கூட வெளியே வர முடியாத சூழல் நிலவுகிறது. காவல் அடைச்சிருக்கு, காவல்லேருந்து தண்ணி விடுறதுனால எல்லாமே வீட்டுக்குள்ளே பாம்பு பல்லி எல்லாம் தண்ணி விடுறதுனால தண்ணி விட தண்ணி எல்லாம் வந்து வீடெல்லாம் ஒரே பாம்பாக தான் இருக்குது. அந்த காவா பெரிய பக்கத்தில் இருக்க பெரிய காவா இருக்குது. அந்த காவாலேருந்து அடைப்பு நிறையா இருக்கிறதுனால தூர்வரப்படாததுனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. உடுமலை அருகே மருள்பட்டி கிராமத்தில் குளம் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதியில் இருந்தவர்கள் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரோட்டுகளில் உள்ள தண்ணி மேற்கு மேட்டுப்பட்டி கலைஞர் நகர் தண்ணி அலங்கார்தட்டு தண்ணி எல்லா தண்ணியும் இங்கே தான் வருது. உப்பெல்லாம் பூரா வந்து நிறைஞ்சு நிமிடுது, உப்பெல்லாம் கரையுது. காலவசல் கடல் கரைக்க விடாத அளவுக்கு அவ்வளோ இங்கே தான் வந்து நிறையுது. எங்களுக்கு வேலை பார்க்க 6 மாதம் 4 மாதம் ஆகும். சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அரண்மனை தெப்பக்குளமும் காளையார்கோவில் காரீஸ்வரர் ஆலய தெப்பக்குளமும் 20 ஆண்டுகளுக்கு பின்பு முழுமையாக நிரம்பியுள்ளன. தண்ணீர் அதிகரித்துள்ள நீர்நிலைகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. போடிமெட்டு மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 2வது மற்றும் 7வது கொண்டை ஊசி வளைவில் திடீரென பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சாலைகளில் விழுந்த பாறைகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். உதகை மலை ரயில் பாதையில் தொடர்ந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு வருவதால் வரும் 14ஆம் தேதி வரை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் கார்களை அமமுகவினர் மறித்து முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதை அடுத்து சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அங்கிருந்து இருவரும் புறப்பட்ட போது திரு டிடிவி தினகரனை வரவேற்பதற்காக திரண்டிருந்த அமமுகவினர் அவர்களின் கார்களை மறித்து முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு அதிமுகவினரும் பதில் முழக்கம் எழுப்பியதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எடப்பாடி திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் சென்ற கார்கள் மீது காலணி வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்தனர். தொண்டர்கள் புடைசூழ ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அதிமுக கொடிக்கட்டிய காரில் சென்று திருமதி சசிகலா அஞ்சலி செலுத்தினார். திரு டிடிவி தினகரனும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வந்த அதிமுகவினர் மீது அமமுகவினர் தாக்குதல் நடத்தியதாகவும் திரு தினகரன் உள்ளிட்ட 100 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் 12,000-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் குவிந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர். தொடர் கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இலங்கை, பர்மா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நத்தை குத்தி, நாரை, கூழைக்கடா, சாம்பல் நாரை, பாம்புதாரா, வெட்டிவாயன், அரிவாள் மூக்கன், நீர்க்காகம் உள்ளிட்ட 12,000-க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயத்திற்கு வந்துள்ளன. வேடந்தாங்கல் ஏரியில் உள்ள மரங்களில் கூடுகள் கட்டும் அந்த பறவைகள் இனப்பெருக்கத்தை முடித்து தங்கள் நாட்டிற்கு திரும்புவது வழக்கம். இந்த ஆண்டு அதிகமான பறவைகளை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் வேடந்தாங்கலுக்கு ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எல்லா பேர்ட்ஸுமே பார்த்தோம். எங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பசங்கள்லாம் ஒவ்வொரு கலர்ஸ் கலர்ஸாக பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. வேடந்தாங்கல் இது நாங்கள் 3rd time வரும். இந்த டைம் வந்துட்டு ஏர்லி ஆஃப் த சீசனே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஸ்பூன் பில்லு, பி, நிறைய பெசன்ஸ், அது எல்லாமே பார்த்தோம். நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தது பேர்ட்ஸ். நாங்கள் ஆல்மோஸ்ட் 3 families டுகெதர் வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மரத்திற்கு மரம் பறவைகள் தங்களின் குஞ்சுகளுக்கு இறைவூட்டும் அழகை காண முடிவதாக சுற்றுலா பயணிகள் கூறினர்.
இந்த மாத இறுதியில் கூடுதல் பறவைகள் சரணாலயத்திற்கு வரக்கூடும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே கடந்த அதிமுக ஆட்சியில் பாதையில் கட்டாமல் நாடக மேடை போல பாலத்தை கட்டியதால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பாகனேரியில் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தூம்பு பாலம் கட்டப்பட்டது. ஆனால் அது உரிய இடத்தில் கட்டப்படாத நிலையில் குறுக்கா கண்மாய் நிரம்பி நீர் வெளியேறுவதால் கிராம மக்கள் போக்குவரத்துக்கு வழியின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். செல்வதற்காக நாங்கள் பாலம் அமைத்து தர முடி மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர். போன சென்ற ஆட்சியில் அந்த காணியிருக்காரர் வந்து நான் கட்ட ஒரு இடத்த வந்து கட்டி கட்டுவோம் சொல்லி கட்டிக்கிருந்தார். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இந்த இடத்துல கட்டாதியே, இந்த இடத்துல தான் ஆடு மாடு போக வேணும், விவசாயிகளும் போகணும், இந்த இடத்துல மயானத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் அப்படி தான் கட்டுவேன், நீங்கள் என்னாலும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல முடிச்சுட்டு போயிட்டார். அவர் பாதையை கிடையாது, பாலம் மாத்திரம் இருக்குது, அதுவும் அது மே நாடக மேடை மாதிரி இருக்குது. அந்த பாலத்தை பார்க்கல அவர் வந்து வருமானத்துக்கு வந்து தான் கட்டிட்டு போயிட்டார். 500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கும் மயானத்திற்கும் செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதுடன் ஆடு மாடுகளும் இந்த நாடக மேடையால் நடமாட முடியவில்லை என கிராமத்தினர் கூறினர். பாலத்துக்கு பாதையோ அல்லது பாதைக்கு பாலமோ அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அதிமுக ஆட்சியின் தவறை திருத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பீகார் மற்றும் கேரளாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களில் விடுபட்ட எண்ணிக்கை சேர்க்கப்பட்டதால் ஒரு நாள் உயிரிழப்பு 2,800 எட்டியது. கேரளாவைச் சேர்ந்த 4,557 உட்பட 8,895 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 2,796 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் பீகாரில் விடுபட்ட 2,426 பேரும் கேரளாவில் விடுபட்ட 263 பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 6,948 பேர் குணமடைந்துள்ளனர். நாகாலாந்தில் சுரங்கத் தொழிலாளர்கள் 13 பேரை தீவிரவாதிகள் என நினைத்து பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரு கிராமத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரின் வாகனத்தை தீ வைத்துக் கொளுத்தினர். அப்போது நடந்த வன்முறையில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையார் கோயிலுக்கு வந்த பக்தர்களின் கார் ஐந்தே பள்ளி என்ற இடத்தில் சாலை தடுப்பில் மோதி தீப்பிடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஆந்திர மாநிலம் விஜயநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் தந்தையை இழந்த 135 பெண்களுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது. தொண்டு நிறுவனங்களின் ஏற்பாட்டில் மணமக்களுக்கு திருமண உடை, நகை, சீதனம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு திருமணம் செய்து வைப்பது அங்கு வழக்கமாக நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் திரு ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். சென்னையை அடுத்த மீஞ்சூர் பஜாரில் மாணவர்கள் பாதுகாப்பு கருதி காலை மற்றும் மாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் 7:30 முதல் 9:30 வரையிலும் மாலையில் 3:30 முதல் 4:30 வரையிலும் பஜாரில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஈச்சங்காடு கிராமத்து வாய்க்காலில் திறந்து விடுவதைக் கண்டித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கால்வாயில் வரும் கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாது மூச்சு திணறலும் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வரும் 8ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. வைகை அணை நிரம்பி வெளியேறிய தண்ணீரால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்மாய்கள் நிறைந்து எஞ்சிய நீர் கடலில் வீணாக கலப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வறட்சி காலங்களில் தண்ணீரை விலைக்கு வாங்கும் நிலை இருப்பதால் கடலுக்கு செல்லும் தண்ணீரை தேக்க நீர்த்தேக்கம் அமைக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையை உடைக்கப் போவதாக கூறி கேரளாவில் நடைபெற்ற இருசக்கர பேரணியை கண்டித்து தமிழக எல்லையில் குமிழி சாலையில் 2.5 மணி நேரம் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. மதுரை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் தல்லாகுளம் சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கருத்த பாண்டி மண்வெட்டியால் வெட்டி வெளியேற்றி சாலையை சீரமைத்தது அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. இதுபோன்று தூத்துக்குடியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை மணலை கொட்டி சீர் செய்த காவலர் ஸ்டாலினுக்கும் பாராட்டுகள் குவிந்துள்ளன. தஞ்சையில் மழைநீர் வடிகால் வாய்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் 2வது நாளாக அகற்றப்பட்டு வருகின்றன. பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. மழைநீர் வடிகால் வாய் மீட்கப்பட்டது குறித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் மசினக்குடி மாயார் சாலையில் யானைகள் அணிவகுத்துச் சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தொடர் மழையால் வனப்பகுதி பசுமையாக காட்சியளிப்பதால் யானைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. முதுமலையில் தற்போது யானைகள் கூட்டம் கூட்டமாக சாலையோரங்களில் வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தன்மங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பகுதியில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு பனிமூட்டம் காணப்பட்டதால் பகலிலேயே வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஊர்ந்து சென்றன. கோவையில் முக்கடம், காந்திபுரம், அவிநாசி உள்ளிட்ட இடங்களிலும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தண்டவாளங்கள் பனியால் மூடியதால் மிதமான வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நீலிமலை அப்பச்சிமேடு பாதையை அடுத்த வாரம் திறக்க கேரள தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 36,088 ரூபாயாகவும் 1 கிராம் 4,511 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 65.50 ரூபாய் உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் ஒருவருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதியானதை அடுத்து இந்தியாவில் இந்த கொரோனா உருமாற்ற வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மதுரை அருகே 2,000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் போடி மலைப்பாதையில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் கார்கள் மீது அமமுகவினர் காலணி வீசி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.